வித் குட்டிஸ் நிகழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். வழக்கம் போல குட்டிஸ் ரெடியா இருக்காங்க, கூப்பிட்டுலாமா? வாங்க வாங்க வாங்க. ஸோ குட்டியும் முதல்ல உங்கள் பேர் என்ன? அப்படி ஸ்டிஃபாக நிற்காதீங்க, ஜாலியாக இருக்கேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ப்ரோக்ராம். உங்கள் பேர் என்ன? என் பேர் ரக்ஷா. ரக்ஷா. உங்கள் பேர்? வி வர்ஷா. வி வர்ஷா. என்ன படிக்கிறீங்க? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டா? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு இப்படி குட்டியாக இருக்கிறீங்களா, கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாங்களே. நீங்கள்? செவன்த் ஸ்டாண்டர்ட். நீங்கள் செவன்த் ஸ்டாண்டர்டா? அது இன்னும் குட்டியாக தெரியுறீங்களே, நல்லா சாப்பிட மாட்டீங்களா? பாட்டியெல்லாம் பாரு, நல்லா சாப்பிட்டு ஜம் பண்ணுறது. நல்லா சாப்பிடுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த ப்ரோக்ராமை பார்த்துருக்கீங்களா? பிடிச்சிருக்கா? ஓகே. ஸோ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? அரக்கோணத்துலேருந்து. அரக்கோணத்துலேருந்து? நீங்களுமா? அரக்கோணத்துலேருந்து வரீங்க. ஓகே ஓகே. ஸோ ஸ்கூல் போகிறது வந்து இப்போ வீட்டிலேருந்துன்னா பழையபடி இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் முடிஞ்சு இப்போ நேரடியாக ஸ்கூலுக்கு போகிறீங்க இல்லையா? ஸோ ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்குது இல்லை? ம், என்ன என்ன மிஸ் பண்ணீங்க? இப்போ அந்த மிஸ் பண்ணதை எப்படி சரி பண்ணுறீங்க? ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக இருக்கு. மிஸ் பண்ணீங்க, இப்போ வந்து அதை என்ஜாய் பண்ணுறீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? ஓ, எல்லாருமே அதே அந்த அந்த ஒரு புது உற்சாகத்தோடு வராங்களா ஸ்கூலுக்கு? எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குற போது அந்த பயம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம். சந்தோஷம் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஸ்கூலுக்கு போகிறது எப்படி போவீங்க? பஸ்ஸா இல்லை அப்பா அம்மா கொண்டு போய் விடுவாங்களா? அப்பா அம்மா கொண்டு போய் விடுவாங்க. ஓகே சரி. அதேமாதிரி இப்போ நம்ம பண்ணுற நிகழ்ச்சியிலேருந்து மெயினாக சாப்பாடு. இந்த சாப்பாடுங்கிற போது உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சட்டுன்னு யோசிக்காமல் சொல்லணும், இப்போவே தெரியுது. செவன்த்து படிக்கிற பொண்ணு ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்கிறேன்னு. சாப்பிடணும், நானும் சட்டுன்னு கேட்டேன், அதனால் என்ன பிடிக்கும்னு கேட்டேன், டக்குன்னு நான் சொல்லிவிடுவேன். கேரட் ரைஸ் பிடிக்கும். உங்களுக்கு? எக் ரைஸ். எக் ரைஸ் பிடிக்கும். எந்த குழந்தை வந்தாலும் பெரும்பாலும் இந்த கேரட் ரைஸு. ஆனால் இன்றைக்கி நான் இப்போ பண்ண போகிறது அதுதான். என்ன இத்தனை குழந்தைங்க சொல்கிற அந்த கேரட் ரைஸை நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி காமிப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அந்த கேரட் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன். ஸோ பரவாயில்ல, ஆனால் நான்வெஜ் எல்லாம் சொல்லாமல் டக்குன்னு நீங்கள் கேரட் ரைஸ் சொல்லிட்டீங்க. டெய்லி முட்டை சாப்பிடுவீங்களா? ஆ, முட்டை சாப்பிடுவீங்களா? வெரி குட், வெரி குட், குட் ஃபார் ஹெல்த். ஸோ டெய்லி ஒரு முட்டை சாப்பிடணும், கொஞ்சம் நல்லா ஓடி ஆடி விளையாடணும், அதுக்கப்புறம் நல்லா பசிச்சு சாப்பிடணும். சும்மா இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ சாப்பிடக்கூடாது, நல்லா சாப்பிடணும், அதுக்கேற்ற விளையாட்டு விளையாடணும். ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து கேரட் ரைஸ் சொன்னீங்களா, அதனால தான் பாட்டிக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ கேரட் ரைஸ் கேட்க போகிறாங்க, நான் கொண்டு வந்திருக்கேன் கேரட் ரைஸ் பண்ணலாம். பண்ணி காமிக்கணுமா? ஆ, ஓகே. ஸோ நம்ம பண்ணுவோமா? ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது அஸ் விஷயம் இந்த குழந்தைங்க எல்லோரும் விரும்புகிற மாதிரி ஒரு கேரட் ரைஸ் தான். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் முதல்ல. கேரட் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வடித்த சாதம் 2 கப், கேரட் துருவியது 1/2 கப், தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தக்காளி அரைத்த விழுது 1/2 கப், சின்ன வெங்காயம் 10, இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் தலா 2, எலுமிச்சம்பழ சாறு 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, முந்திரி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப, கொத்தமல்லி தழை சிறிதளவு. இப்போ இந்த தேவையான பொருள்லாம் பார்த்து வந்துட்டோம் இல்லையா, இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பைஸியாக பிடிக்குமா இல்லை காரம் கம்மியாக பிடிக்குமா? ஸ்பைஸியாக பிடிக்குமா? அப்படிங்க அப்பா, ஸ்பைஸியாக நான்வெஜ்ஜில் என்ன பிடிக்கும்? சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ். நல்லா ஒரு சிக்கன் வறுத்து போட்டு அந்த ரைஸை பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. அம்மா பண்ணுவாங்களா சமையல் வீட்டில்? பாட்டி பண்ணுவாங்களா? அம்மா பண்ணுவாங்க. ஸோ அதான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச சமையல் செய்ய தெரியுமா? தோசை இட்லி அதெல்லாம் பண்ணுவீங்களா? இட்லி ஊற்ற மாட்டேன். தோசை ஊற்றுவீங்களா? சப்பாத்தி? சப்பாத்தியும் போடுவீங்களா? நல்லா அழகாக போடுவீங்களா? திரட்ட தெரியுமா? ஆ, பரவாயில்லையே. யார் சொல்லி கொடுத்தா? அம்மா. ஓ சூப்பர். ரெண்டு பேரும் சைமல்டேனியஸாக அம்மாங்கிறீங்க. ஸோ அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் தான் சப்பாத்தி போடுவேன். நான்லாம் உங்கள் ஸ்டேஜில் இருக்கும்போது கிச்சனுக்குள்ளே போனதில்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாங்கள் கிச்சனுக்குள்ளே போய் சப்பாத்தி போடும்போது நடுவில் சப்பாத்தி இருக்கும், நான் டேபிளை சுற்றி சுற்றி வந்து ரவுண்டாக போடுவேன். நீங்கள் எப்படி போடுவீங்க? நடுவில் போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றுவேன். சுற்றி எண்ணெய் ஊற்றுவீங்க. திரட்டுறது சின்னதாக போட்டுட்டு பெருசாக நீட்டாக திரட்டு தெரியும்.
வெரி குட். ஸோ நீங்கள் போடுற சப்பாத்தி அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ இல்லை ஆ எனக்கு தெரியுமே. ஆ இப்போ இதில் ஜீரகம் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்தது இதில் வெங்காயம் காய்கறி எல்லாம் எந்த காய் அப்படின்னு பேர் சொல்லி கேட்க தெரியுமா? ம் கேட்க தெரியுமா? காயெல்லாம் வாங்கியிருக்கீங்களா நீங்களா மார்க்கெட்டுக்கு போய்? போனதில்லை, அம்மாவோட தான் போவீங்க. பட் எல்லா காயோட இதுவும் தெரியும் உங்களுக்கு. எல்லா காயும் பிடிக்குமா? முதல்ல வாங்குறத விடுங்க, பிடிக்குமா? கொஞ்சம் கொஞ்சம் தான் பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தான். என்ன காய்? நிறைய அதில் வந்து வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது. மின்னுக்கு மின் மின்னுன்னு சொல்கிறாங்களே எல்லா சத்தும் அதில் இருக்குது. ஸோ எல்லா காயும் சாப்பிடணும். கீரை சாப்பிடுவீங்களோ? புளி போட்டு கடைஞ்ச கீரை. புளி போட்டு கடைஞ்ச கீரை, புளி போட்டு வடகம் போட்டு தாளிக்கிற கீரை இல்லை? ஆ எல்லா காயும் சாப்பிட்டு பழகினாதான். இப்போ நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அதையும் போட்டுக்கிறோம். டீ குறைச்சிடலாம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியா எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. அடுப்பு கிட்டலாம் அலோவ் பண்ணுவாங்களா உங்களை? எல்லாம் போடுறேங்கிறீங்களே, சப்பாத்தியெல்லாம் போடுறேன்னு சொல்கிறீங்களே, வீட்டில் விடுவாங்களா? அதெல்லாம் விடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. பட் எல்லாம் கற்றுக்கணும், கற்றுக்கு ஒரு செய்தியில் மெதுவாக கற்றுக்கணும். ஒன்று ஒன்றுன்னா கற்றுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதை அரைச்சிட்டு வந்த உடனே நம்ம கடகடன்னு தாளிச்சிட்டு ரெடி ஆகிடலாம். ஓகே. ஸோ இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன், அரைச்சிட்டு வந்தாச்சு அந்த நம்ம வதக்க கொடுத்தது எல்லாமே. இப்போ இதில் வந்து எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்த்துக்குவோம். இன்னைக்கு பார்த்துக்கிறீங்கல்ல இதை, இதை பார்த்துட்டு அம்மாட்ட போய் சொல்லி பண்ண சொல்வீங்களா இல்லை நீங்களே ட்ரை பண்ணுவீங்களா? அம்மா கிட்டே சொல்லி. அம்மாட்ட சொல்லிடலாம், சேஃப் சைட் இல்லை? அம்மா நீ பண்ணி கொடுமா, அப்போ தான் அது காரம் இல்லை, இதில் காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு அம்மாவை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இப்போ காலைல போகிறீங்க இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போவீங்களா என்ன? சாப்பிட்டுட்டு தானே போவீங்க. ஆ என்ன சாப்பிடுவீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா? தோசை இட்லி ஏதாவது. சாப்பிடாமல் போகக்கூடாது. ஆ சாப்பிடாமல் இப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ஏன்னா நைட் நம்ம சாப்பிட்றதுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கும் ஒரு லாங் கேப் இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானம் சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையில் சாப்பிடாம ரொம்ப லாங் கேப் வந்துடும், அது நடுவில் இடைவெளி அதிகமாக இருக்கும். ஆ அதனால் நான் காலையில் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டா கூட சாப்பிட்டுடணும், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. இப்போ நிறைய குழந்தைங்களை நான் கேட்குற இது வந்து இதுதான், எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும்? இங்கிலீஷ். ஏன் உனக்கு இங்கிலீஷ் மிஸ் எடுக்கிறது புரியும்? புரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டீச்சர் அதில் பெஸ்ட்டு டீச்சர்ஸ். ஓகே. உங்களுக்கு? எங்களுக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் பிடிக்கும். ஸோ அவங்க ரொம்ப நல்லா சொல்லித்தருவாங்க. எப்படி ஒரு லெசன் எடுக்கும்போது கதை மாதிரி சொல்லி எடுப்பாங்களா? கதை சொல்லிட்டு அதில் இங்கிலீஷில் சொல்கிறது தமிழில் சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே அர்த்தம் சொல்லுவாங்க. அதில் அர்த்தம் சொல்லுவாங்க. வெரி குட் வெரி குட். அந்த டீச்சர் பேர் என்ன? பாரதி மிஸ். ஓகே ஓகே. ஸோ பாரதி மிஸ் மாதிரி என்ன ஆகணும்னா சார் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை? நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது உங்கள் வயசுலாம் இருக்கும்போது நான் எங்கள் மதர் நெசன்னு எங்களுக்கு ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபல் இருந்தாங்க, அவங்கள மாதிரி ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன், டீச்சர் மாதிரி அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கும்ல? பாரதி மிஸ் மாதிரி வரணும். பாரதி மிஸ் மாதிரி வரணும் உங்களுக்கு? எனக்கு உனக்கு கூட. ஸோ ரெண்டு பேருக்கும் டீச்சரை ரொம்ப பிடிக்கும் போல். ஆனால் நீ வந்து சிக்ஸ்த்து அவள் செவன்த்து, ஒரே டீச்சர் தான்? ஒரே, எல்லாருக்குமே கிளாஸ் ஒரே தான். ஓகே. ஆனால் மிஸ்ஸு வேறு வேறு கிளாஸ்க்கு, இங்கிலீஷ்க்கு மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மிஸ் வருவாங்க. ஒரே மிஸ் வருவாங்க. ஓ இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு,
இந்த கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போது முந்திரி முந்திரி பருப்பு பிடிக்குமா? ஸ்வீட்லேருந்து பொங்கல்லேருந்து அப்படியே லேசாக முந்திரி பருப்பு மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிடுவோம்ல பாயசத்துலேருந்து. சூப்பர். கேரட் கேரட்டோடையே இந்த அரைச்ச மசாலா இருக்குல்ல அதை போட்டுடலாம். கேரட்டோட ரா ஸ்மெல் போய் பச்சை கேரட் அப்படியே தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு சாப்பிட பிடிக்குமா? சாப்பிடுவீங்களா? அப்படி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த உடனே சாப்பிடுவோம். சாப்பிடுவீங்களா? வெண்டைக்காயும் சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். சரி, ஹாலிடேஸ்க்கு எங்கே போகணும்னு பிளான் பண்ணிட்டீங்களா? எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது ஊருக்கு போவீங்களா? இப்போ எந்த ஊருக்கு போவீங்க? சென்னை. சென்னைக்கு வருவீங்க? அரக்கோணத்துலேருந்து சென்னைக்கு வருவீங்க. சென்னையில் யார் வீடு? மாமா வீடு இருக்கு, அத்தை வீடு இருக்கு, அத்தை வீடு இருக்கு. அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க எல்லாரோடையும் ஜாலியா? சூப்பர். பெங்களூர் கூட போவோம். பெங்களூர் கூட போவீங்க? ஸோ எல்லாம் அந்த கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்களும் சேர்ந்தா ஜாலியாக இருக்கும்ல? எல்லாரோடையும் விளையாடுறதுக்கெல்லாம். ஆனால் வீட்லேயும் விளையாடுறதுக்கு ஆள்லாம் இருக்காங்களா பக்கத்தில்? எல்லாரும் என்ன கேம் விளையாடுவீங்க? என்ன கேம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்? டிவி முன்னாடியா இல்லை ஃபோன் வச்சா இல்லை ஓடி ஆடியா? ஃபோன். ஐயோ, ஃபோன் வேணாண்டா. நிறைய இந்த வயசில் நீங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடணும். விளையாடிட்டு வந்து வேர்க்க வருவிருக்க இந்த பசியோட நீங்கள் சாப்பிட்ற போது அது அந்த பசியும் நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும் எல்லாம். ஸோ ஃபோன் ரொம்ப வேணாம். ஃபோன் அம்மா அப்பாட்ட சொல்ற, அம்மா அப்பா கண்டிக்க மாட்டாங்களா? அம்மா ஃபோன்லேயே விளையாண்டா சொல்லுவாங்கல்ல. நானே அம்மா அப்பாட்ட சொல்கிறேன், ஃபோனை கொடுக்காதீங்கன்னு. ஃபோன் ரொம்ப வேணாம். ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து எதையுமே அவாய்ட் பண்ணணும் அப்படியே ரெஸ்ட்ரிக்டடாக ஃபோனே தொடாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை. கொஞ்ச நேரம் தான் பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஃபோன், அதுக்கு கொஞ்ச நேரம், அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம இதில் விளையாடுறதுக்கோ கொடுக்கறதுக்கோ பண்ணணும். நிறைய கற்றுக்கலாம். சரி, காய்கறி பேர்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் அதெல்லாம் விட்டுடுங்க, நம்ம திருப்பி நம்ம சப்ஜெக்ட்டுக்காக வந்துடுவோம். நிறைய நமக்கு சப்ஜெக்ட் குறைச்சலாம் என்ன? நிறைய காய்கறி பேர். கீரையில் எத்தனை வகை இருக்குது தெரியுமா? சிரிக்கிற, அரைக்கிற, முறைக்கிற எல்லாம் இருக்குல்ல. முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லதாச்சு உடம்புக்கு. முருங்கைக்கீரை நல்லா கடைஞ்சு வடகம் போட்டு தாளித்து சாப்பிடலாமா? இப்போ வந்து இதில் டொமேட்டோ, இந்த தக்காளி, நானே பாரு மெதுவாக உங்கள்கிட்ட இங்கிலீஷில் வந்தேன். தக்காளி சாரை ஊற்றிடலாம், இல்லை கொஞ்சம் தீயை தூண்டிடலாம். கொத்தமல்லியும் இதிலே போட்டுடலாம். அவ்வளோதான். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். காய்கறி பேர்னா நிறைய இருக்கேன், நிறைய காய் விட்டுட்டீங்களே. முட்டைகோஸ். முட்டைகோஸ், வெரி குட். அப்புறம் தமிழ் காயை ரொம்ப சொல்ல காணும். தமிழ் காய் நிறைய சொல்லுங்க. அவரைக்காய், அவரைக்காய் தான் முதலே சொல்லிட்டாள் அவர். கொத்தவரங்காய், காராமணி, எத்தனை காய் இருக்குல்ல. தமிழ் காயும் தெரிஞ்சுக்கணும், கோவக்காய் தமிழ் காயும் தெரிஞ்சுக்கணும், தமிழ் காயும் சாப்பிடணும். பீர்க்கங்காய். ஆனால் எங்களுக்கு பிடிச்ச காய் கேரட் காய் மட்டும்தான். சரி, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன என்ன கேட்கலாம் நினச்சிட்டு வந்தீங்க? நானே உங்களுக்கு வரணும்னு சொல்லுங்க. நீங்கள் எப்படி இதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்களா? ஓகே ஓகே ஓகே. நானும் வந்து இந்த லைனுக்கு வருவேனே எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினச்சிங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஷுவர்ப்பா. எனக்கு வந்து மற்றவங்க பண்ணுறதெல்லாம் டிவியில் பார்க்கும்போது நினச்சிப்பேன், ஐயோ
இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் நம்மளும் கலந்துக்குவோமா, நம்மளும் செய்வோமா அப்படின்லாம் யோசிச்சுருக்கேன். முயற்சி பண்ணலை, பட் ஆக்சுவலாக முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த யோசித்து செய்யணுன்ற நேரத்துக்கு வந்து எனக்கு தன்னால் அமைஞ்சது. ஸோ பட் ஆனால் வந்து அதுக்கப்புறமா வந்து நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் அடுத்தடுத்த லெவலுங்கிற போது நான் முயற்சி பண்ணேன். இனிஷியலாக வந்து ட்ரை பண்ணதுன்னு பண்ணதை தன்னால் வந்தது. அதுக்கப்புறமா நான் வந்து ட்ரை பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தேன் நான். ஸோ நம் முயற்சியும் ஒரு பக்கம் இருக்குது, அதே சமயம் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி எதில் எந்த லைனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த லைனை நீங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களை பீட் பண்ணிக்க ஆளே இருக்காது. ஆ, அது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஆனால் நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு உங்களை சொல்லணும் எல்லோரும். அந்த மாதிரி இருக்கணும், அது உங்களால் முடியும். இப்போ நாங்களாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கோம், அப்புறம் வந்து ஒரு லெவலும் மாறுது எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டைம் இருக்குது, நிறைய நீங்கள் பண்ணலாம். முயற்சி பண்ணிங்கன்னா ஆகாசத்தை கூட தொடலாம். ஆ, ஸோ நீங்கள் என்ன கேட்கணும்னு யோசிச்சிங்கன்னா அதையே தான் கேட்குறீங்க. பிளான் பண்ணிட்டு வந்து ரெண்டு பேரும். ஆ, ஓகே. ஸோ எனக்கு வந்து ட்ரை பண்ணி இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கிட்டேன். பட் ஐ யூஸ் டு ட்ரீம், அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க பார், கனவு காணுங்கள், அந்த காண்ற கனவு நிஜம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், உழைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீம் பண்ணுவோம், இது பண்ணணும், இந்த மாதிரிலாம் வந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை பார்க்குறப்போது ஆசைப்படுவோம். அந்த ஆசையை வந்து எப்படி நிறைவேற்றிக்கிறதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுவோம். அதை முயற்சி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் முடியும். ஆ, அந்த கெட்டிக்காரத்தில் நிச்சயமாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் ரைஸை கொட்டி கலந்துக்கலாம். இதில் வந்து பச்சரிசி சாதத்தை அப்படியே உதிரா வடித்து வச்சுருக்கு, அதை அப்படியே கொட்டி இதில் கலந்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் நெய். உங்கள் அம்மா பண்ணுற கேரட் சாதம், இன்றைக்கி பாட்டி பண்ணியிருக்க கேரட் சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஆ, அது மாதிரி இருக்கா, கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, டேஸ்டியாக இருக்குதா எல்லாம் சொல்லணும். ஆ, ஸோ இப்போ அது ஃபைனலாக கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸு, இது வந்து ஒரு 1-1.5 டீஸ்பூன் போதும். ஏன்னா தக்காளி சாறு ஊற்றிருக்கோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி புளிப்பை செக் பண்ணிவிட்டு இதை ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கேரட் சாதம் தயார். கேரட் சாதம் கலர் இன்னும் கொஞ்சம் நல்ல அப்படி இப்படி இந்த கேரட்டாக இருந்தான்னா கலர் பிரமாதமாக இருக்கும். இது கொஞ்சம் லைட் ஆரஞ்சு கலராக இருக்குது. ஆ, இல்லைன்னா உங்கள் லிப்ஸ்டிக் கலரில் இருக்கு. ஸோ இப்போ சாதம் ரெடி ஆயாச்சு, சாப்பிட்டு பார்க்குறீங்களா? ம், ஓகே, சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லணும். ஆ, திருப்பி ட்ரெயினில் போகிறபோது இந்த பாட்டியை எவ்வளோ கிண்டல் பண்ண முடியுமோ கிண்டல் பண்ணி உங்கள் அம்மாட்ட கமெண்ட் அடிப்பீங்க ரெண்டு பேரும். ஆ, பாரு, நான் உங்கள் அம்மாட்ட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு கேட்டுக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் என்னை பற்றி என்ன சொன்னாங்க. ஆ, பேசவே மாட்டேங்கிறீங்களே. சரி, ரெண்டு பேரும் இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லி, ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட அம்மாவும் ரொம்ப நல்லா சமைப்பாங்க போல் இருக்கு, அதனால் இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் இதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆ, சாப்பிட்டு பாருங்கள், ஊதிடுறேன், சூடாக இருக்கு. ஆ, ஊதிட்டு சாப்பிடுங்க. உள்ளே கூட இறங்கலை, நல்லா இருக்குன்ட்டா என்ன பாட்டி மிரட்டணும், நல்லா இருக்குன்ட்டியா? டேஸ்டாக இருக்கு, நிஜமாகவும் டேஸ்டியாக இருக்கா, நல்ல வாசனையாக இருக்கா? அதே மாதிரி அம்மா பண்ணித்தர சொல்லுங்கள். ஆ, பாட்டிக்கு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கேன். சொல்ல மாட்டாங்க, நீ சொல்லி சொல்லி பரவாயில்ல, உண்மையிலே தான், உண்மையிலே தான் நல்லா இருக்கா? ஓகே.
குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான நிறைய குழந்தைங்க கேட்குற ஒரு விஷயம் இந்த கேரட் ரைஸில் வந்து வீட்டில் பண்ணித்தராங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம். அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நானுமே அதை கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நிச்சயமாக உங்கள் வீட்டு குழந்தைங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க, உங்களுக்குமே அந்த ஆசை இருக்கும். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் அவங்களும் கலந்துக்கலாம், அதை பார்த்து நாம் எல்லாருமே சந்தோஷப்படலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.